கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். மே 3ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடையும் நிலையில் கொரோனா தொடர்பாக மாநில முதலமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த கூட்டத்தில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில முதல்வர்களும் கேட்டுக்கொண்ட நிலையில் இம்முறையும் அதே கோரிக்கையை முன்வைப்பார்களா என்று அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 20 தளர்வுக்கு கூட அனுமதி அளிக்காத தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஊரடங்கை நீட்டிக்க கோருவாரா அல்லது தமிழகத்தில் குணமடைந்தோர் அதிகம் என்பதால் ஊரடங்கை நிறுத்தி வைக்க கோருவாரா என தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் அடுத்த 9 நாட்கள் மிக தீவிரமாக ஊரடங்கை கடைபிடித்தால் மே 3ஆம் தேதிக்கு பிறகு சில துறைகளுக்கு விலக்களிக்க வாய்ப்பு இருக்கலாம் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேசியிருப்பதன் மூலம் தீவிரமாக கடைபிடித்தாலும் மே 3க்கு பிறகு ஊரடங்கு முழுவதும் நீக்கப்படாது என்பது தெளிவாகிறது. அதே சமயம் தமிழகத்தின் எந்தெந்த துறைகளுக்கு விலக்கு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அறிகிற ஆவலையும் ஏற்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிராம பகுதிகளில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதாகவும் சென்னையில் அதிக மக்கள் தொகை இருப்பதனால் கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் இருப்பதாகவும் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது சென்னைக்கு மட்டும் ஊரடங்கை நீட்டித்துவிட்டு மற்ற மாவட்டங்களுக்கு ஊரடங்கை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என யோசிக்க தோன்றுகிறது. அதன் தொடர்ச்சியாக தலைநகரான சென்னைக்கு மட்டும் ஊரடங்கு விதிப்பது சாத்தியமா என்பதையும் அலச தூண்டுகிறது. இதற்கிடையில் கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஊரடங்கு மட்டும் ஒரே வழி என மருத்துவர்கள் ஒருபுறம் பரிந்துரைத்துக் கொண்டிருக்க, மெல்ல ஊரடங்கை தளர்த்தி கொரோனாவை குழந்தைகள் வயதானவர்கள் அல்லாத ஆரோக்கியமான இளைஞர்களுக்கு பரவ விடுவதுதான் தீர்வு என முன்வைக்கிறார்கள் சில தொற்று நோய் ஆய்வாளர்கள். இதன் மூலம் மந்த எதிர்ப்பு சக்தி உருவாகி தொற்று நின்றுவிடும் என்பது அவர்களது கணிப்பு. இதுவும் கணிப்புதானே அன்றி முழு முதல் தெளிந்த முடிவல்ல. இத்தனைக்கும் இடையில் மே 3 குறித்தான திட்டங்கள் குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் பிரதமர் என்பதை அறிய 5 கேள்விகளை எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். பிரதமருடனான நாளை ஆலோசனையில் என்ன கோரிக்கையை முன்வைக்கப் போகிறார் முதல்வர் பழனிசாமி? தீவிரமான ஊரடங்கை கடைபிடித்தாலும் சில துறைகளுக்கு மட்டுமே தளர்வு என அமைச்சர் சொல்வது ஏன்? கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்க ஊரடங்கை கைவிட வேண்டும் என்று கூறுவது சரியா? மே 3க்கு பிறகு ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் பிரதமர்? அதிக பாதிப்பு இருக்கும் சென்னையை தவிர்த்துவிட்டு மற்ற மாவட்டங்களில் ஊரடங்கை ரத்து செய்வது சாத்தியமா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். மே 3க்கு பிறகும் நீட்டிக்கப்படுமா ஊரடங்கு? இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து திருமிகு சசிரேகா அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைகிறார், அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கின்றேன். மருத்துவர் அமலோற்பநாதன் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ஷியாம் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மே 3ற்கு பிறகும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? ஷியாம் சார், மாநிலங்களிலே கிடைப்பது போல ஒரு வைரஸ் உடனான யுத்தத்திலே நீண்ட வெற்றி உடனடியாக கிடைத்து விடாது. ஏனென்றால் பொதுவாகவே வந்து இது நீண்ட நெடிய போராட்டம். இன்றைக்கே கூட பிரதமர் என்ன கூறியிருக்கிறார், ரம்ஜான் மாதம் முடிவதற்குள் இந்த யுத்தத்திலே நமக்கு வெற்றி கிடைத்து விடும் என்றுதான் கூறியிருக்கிறார். எனவே மே 3ஆம் தேதிக்கு பிறகும் சிறிது தளர்வுகளோடு ஊரடங்கு நீடிக்கப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சில தளர்வுகள் அப்படின்னு சொல்றீங்க. ஒருபுறம் பொருளாதார நெருக்கடி இருக்கு, சில மாநிலங்கள் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து சொல்றாங்க, காரணம் நோய் தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இங்கு சென்னை நோய் தொற்றின் எண்ணிக்கை குறையாம இருந்துட்டு இருக்கு. பிரதமர் எப்படி யோசிப்பார்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை என்னவென்றால், ஒரு எந்த ஒரு வைரஸையும் நாம் முழுமையாக அழிக்க முடியாது, அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒரு வேளாண்மை பட்டதாரியாக எனக்கு வந்து
பயிர்கள் மீது வருகின்ற வைரஸ் அதாவது பிளான்ட் வைரலஜி பற்றிய நல்ல அனுபவ அறிவு உண்டு பொதுவாக வந்து வேளாண்மையிலே ஏதாவது ஒரு பயிரிலே வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டால் மாற்று பயிர் பயிரிட வேண்டும் என்பதுதான் அதற்குரிய ஒரே வழி ஆனால் மனிதர்களுக்கு நாம் அந்த வழியை கடைபிடிக்க முடியாது எனவே அந்த தொற்று சங்கிலியை அறுப்பதற்காகத்தான் நாம் ஊரடங்கை பயன்படுத்துகிறோம் இப்போது இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் மாநகராட்சிகளிலே தொற்று சங்கிலி இன்னமும் அறுபடவில்லை எனவே இப்போது மாநகராட்சிகளிலே வந்து ஊரடங்கை ஓரளவுக்கு கடுமையாக்கி இருக்கிறோம் இந்த 5 நாட்கள் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து 5 நாட்கள்ன்றீங்க மே 3 வரைக்கும் ஒரு கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால் நிச்சயம் மறுநாள் தளர்வு கிடைப்பதற்கோ அல்லது ஊரடங்கு நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கோ இந்த 10 நாள் நம்ம ரொம்ப திட்டமிட்டு இருந்துட்டோம்னா நமக்கு நிவாரணம் கிடைக்குமா அதாவது இது உண்மையான சிக்கல் வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள் நான் வந்து மருத்துவ நிபுணர் அல்ல ஆனால் ஹெர்ட் இம்யூனிட்டி என்றால் என்னவென்றால் பெருஞ்சன திரளுக்கு வந்து நோயிலிருந்து ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும் இப்போதே வந்து நமது பிரச்சனை இந்த ஏசிம்டமேட்டிக் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதாவது எந்த அறிகுறியும் தெரியாதவர்கள் 70% பேர் இருக்கிறோம் உண்மையிலேயே நமக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு கூட கொரோனா தொற்று இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அறிகுறி தெரியாது இப்போது ஒரு சராசரி அனுமானத்திலே வந்து பிற நாடுகளிலிருந்து வருகிற தரவுகளை படித்து பார்த்தால் இந்தியாவிலே குறைந்தபட்சம் வந்து இப்போதே ஒரு 20 அல்லது 30% தொற்று இருக்கும் ஆனால் அவர்களுக்கு வந்து அறிகுறி இருக்காது எனவே நாம் தொற்று இல்லை என்று நினைத்துக் கொள்கின்றோம் ஆனால் தொற்று இருப்பவர்கள் தொற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த தொற்று இல்லாதவர்கள் மிகுந்த உடல் உபாதைகளோடு இருந்தால் வேறு ஏதாவது ஒரு உடல் உபாதைகளோடு இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாகும் அப்படி வரும்போது அது ஒரு மிக குறைந்த சதவீதமாக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இருக்கின்ற ஒரு நாட்டிலே அது மிகவும் கடினம் பொதுவாகவே இதை எப்படி அழைக்கிறார்கள் என்றால் 10 அல்லது 100 இலிருந்து 10,000 என்கிற அளவிற்கு எப்போது வந்து தொற்று போகிறது என்பதுதான் அளவீடு அப்படி பார்த்தால் இந்தியாவிலே வந்து அது 30 நாட்கள் பிடிக்கின்றன ஆனால் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நமக்கு பரிசோதனை எண்ணிக்கை வந்து போதாது ஆக இருக்கிற பரிசோதனைகளை வைத்து இருக்கிற மருத்துவ வசதிகளை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் இதுதான் உண்மையிலேயே இதுல இருக்கின்ற இக்கட்டு இதுல சார் வந்து ஒரு பத்திரிகையாளரா பலரும் வந்து கிராமப்புறங்களிலிருந்து உங்கள் நண்பர்களே கூட சார் மே 3க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்ற கேள்வியை தான் பலரும் பத்திரிகையாளர்கள் இடத்துல கேட்பாங்க தொலைபேசியில கேட்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பதில தர்றீங்க நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க உங்களது கேள்வி வந்து எனக்கு சரியாக புரியவில்லை நம்ம தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கின்றன நம்ம தொடர்ந்து ஒரு அனுமானத்திலே வந்து நான் இதற்கான பதிலை வந்து நான் கூறுகின்றேன் பொதுவாக நாம் கவனிக்க வேண்டியது இதுல என்ன நம்ம தொடர்ந்து பேசலாம் ஷாம் தொழில்நுட்பத்துல பிரச்சனை இருக்கு நம்ம பேசலாம் அமலோற்பநாதன் அவர்கள்ட்ட நம்ம கடந்த கேள்வி நேர நிகழ்ச்சியிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க ஊரடங்கு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வாக இருக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பிரபலமான தொற்று நோய் நிபுணர்கள் வந்து ஊரடங்கு மட்டுமே தீர்வு இல்லை மூட்டைப்பூச்சிக்கு பயந்து நம்ம வீட்டை கொளுத்திட முடியாது பாதிக்கப்படாத இளைஞர்கள் முதியவர்களை தவிர்த்து நம்ம இந்த நோய் தொற்று ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த வைரஸ் ஒழியும் இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அது அது சரியா இருக்குமா இந்திய சூழலுக்கு அந்த யோசனை சரியா இருக்குமா நம்ம வந்து ஊரடங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் நம்ம பார்த்து விட்டோம் இந்த ஊரடங்குன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு இன்டரிம் சோசியல் மெஷர் வித் லிமிட்டட் மெடிக்கல் ஆப்ஜெக்டிவ் இந்த ஊரடங்கு பீரியடை நாம வந்து நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய சோதனைகள் செய்வதற்கும் நோயாளிகளை கண்டறிந்து அவர்களை ஐசோலேட் பண்ணுவதற்கும் யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதற்கு மேல் இந்த லாக்டவுனில் பலனை விட பாதிப்புகள் தான் அதிகம் இந்தியா முழுவதும் உள்ள வைரலஜிஸ்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் சோசியல் சயின்டிஸ்ட் அனைவரும் ஒரு ஒருமித்த கருத்து உண்டு என்றால் அது என்னவென்றால் லாக்டவுன் என்பதை இந்தியா முழுவதும் ஒரே ரீதியாக எந்திரகதியாக அமல்படுத்த முடியாது லாக்டவுன் என்பதை மாற்றி
செலக்டிவ் கிளஸ்டர்ஸில் ஒரு அதிக ஹாட்ஸ்பாட் இருக்கிற ரெட் ஏரியாக்களில் லிமிட்டட் மூவ்மெண்ட் சென்று மாற்ற வேண்டும். இதைத்தான் பலரும் சொல்கிறார்கள். அதாவது கிளஸ்டர் ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட், நேஷனல் லாக்டவுனை எடுத்துவிட்டு எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையோ அந்தந்த ஏரியாவில் லிமிட்டட் மூவ்மெண்ட்ஸ் வைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று பல அறிஞர்களும் கருதுகிறார்கள். நானும் அதைத்தான் கருதுகிறேன். இந்த ஊரடங்கை தளர்த்துவதற்கான ஊரடங்கிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் இந்திய அரசு மத்திய அரசு யோசிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 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 ஏரியால ஒரு ஊரடங்கு வைக்கிறீங்கன்னா அதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? அங்க வந்து இந்த கேஸ்களுடைய எண்ணிக்கை குறையணும். ஆனால் என்னை பொறுத்தவரை அது மட்டும் ஒரு குறிக்கோளா இருக்க முடியாது. உதாரணமாக சென்னை டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஷண்ட்கள் சீரியஸாக இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய வசதிகள் உள்ளது. ஆனால் ஒரு பெரம்பலூரில் அந்த மாதிரி வசதிகள் இருக்காது. ஆகவே அங்கே வந்து உங்களுக்கு லாக்டவுனுக்கான ஒரு கிரைட்டீரியா வேற, சென்னையில் நீங்கள் லாக்டவுனுக்கான கிரைட்டீரியா வேற. ஆகவே நம்ம நாடு முழுவதும் லாக்டவுனுக்கு ஒரே கிரைட்டீரியா பார்க்க முடியாது. எந்தெந்த ஏரியாக்களில் நமக்கு கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறதோ அல்லது நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் வைத்துக் கொள்ளலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதோ நோயாளிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்து விடலாம். நோய் பாதிப்பு இல்லாத இடங்கள்ல தளர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஹர்ட் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை இளைஞர்களிடத்தில் அதிகமாக்குவது, அது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்ற இடத்தில் இந்திய சூழல்ல ஒரு ஒரு பாதகமான அம்சம் அப்படின்னா, இளைஞர்கள் வெளியில போறாங்க, அவங்களுக்கு நோய் தொற்று வருது, இயல்பாகவே அவங்க உடல் நோய் எதிர்ப்பு சக்தியினால அந்த நோயை எதிர்கொண்டுரும். ஆனா இரவு அவங்க வீட்டுக்குள்ளதான் போக போறாங்க, சின்ன ரூமா தான் இருக்க போகுது, அங்க முதியவர்கள் இருக்க போறாங்க, அந்த முதியவர்களை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்கே இந்திய சூழல்ல. உண்மைதான். அதனால தான் நம்ம இந்த ரெட் ஏரியாஸ்ல வந்து வல்னரபிள் பாப்புலேஷன், வயது முதிர்ந்தவர்கள், மிக பல வேறு பல நோய்களை கொண்டுள்ளவர்கள் எல்லாரையும் நம்ம ஐசோலேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி உருவாக்க வேண்டும். குவாரண்டைன் என்பது அவர்களுக்கும் செய்யப்பட வேண்டும். அவர்களை நாம் தனியாக ஒதுக்கி வைத்து விட்டால் இந்த இளைஞர்கள் வெளியே சென்று வருவதில் பிரச்சனை இருக்காது. இல்ல சார், நான் மீண்டும் அந்த இடம் தான் வருகிறேன். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி, மந்தை எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது அப்படின்ற இடத்தில் இப்ப முதியவர்கள் ஒவ்வொரு இல்லங்கள்லயும் இருக்கிறாங்க. இப்ப இதய பலகீனமானவர்கள் இந்தியாவில ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. நீரழிவு நோய் உள்ளவங்க இந்தியாவில ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களை எங்க தனிமைப்படுத்த போறன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இளைஞர்கள்லாம் வெளில வந்துட போறாங்க, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எங்க தனிமைப்படுத்துவீங்க? உண்மைதான். இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கல்லூரிகள் இருக்கும், எவ்வளவு பள்ளிகள் இருக்கும், எவ்வளவு கல்யாண மண்டபங்கள் இருக்கும், இங்கெல்லாம் இந்த வயது முதிர்ந்தவர்களை வைத்து பார்க்க முடியாதா? அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் நர்ஸோ ஐசோலேஷனோ பேரியர் நர்சிங்கோ பிபிஓ தேவையில்லை. அவர்களை வந்து மற்ற பொதுமக்களிலிருந்து பாதுகாக்க போகிறோம். இது செய்ய முடியுமா? முடியாதா? நீங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல் மாடலை சொல்றீங்க. இஸ்ரேல்ல முதியவர்களை பாதுகாப்பதற்கென்றே பிரத்யேகமாக தனிமைப்படுத்துதல் இதை செஞ்சாங்க, அதை இந்தியா கைகொள்ளணும்னு சொல்றீங்களா? முயற்சி செய்து பார்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் இப்போது யாருக்குமே ஒரு ஷியூர் ஃபயர் 100% சொல்யூஷன் யாருக்கும் தெரியாது. ஆனால் அனைவருக்கும் தெரிந்தது என்னவென்றால் இந்த வல்னரபிள் பாப்புலேஷனை பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாப்பதற்கு நாம் என்னென்ன செய்யலாம் என்று யோசித்தால் இந்த மாதிரி வழிமுறைகள் தான் எனக்கு தென்படுகின்றன. வேற வழிமுறைகள் இருந்தால் அதையும் முயற்சி செய்யலாம். சில மாநிலங்கள்ல வந்து நோய் தொற்றின் வேகம் இரட்டி பார்க்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது, ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிற போது அந்த மாநிலங்கள் ஊரடங்க இன்னும் நீட்டிக்கலாம்னு சில அட்வைஸ் கொடுக்கறாங்க. அது அது சரியா? அந்த மாநிலங்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பரவுகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் லாக்டவுனை, நீங்கள் ஊரடங்கு சட்டத்தை இன்னும் நீட்டிக்கலாம். மற்ற இடங்களில் தேவையில்லை என்று நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிசிஷனாக இருக்க வேண்டும் தவிர பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாக மட்டும் இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் பப்ளிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை இன்வால்வ் பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டங்களில் முடியுமோ அந்தந்த மாவட்டங்களில் லாக்டவுனை கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யலாம். எங்கெங்கெல்லாம் ரிலாக்ஸ் செய்ய முடியாதோ, எண்ணிக்கைகள் அதிகமாகிறதோ அங்கெல்லாம் லாக்டவுன் தொடரலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கின்றேன். திருமா சார், இப்போ நீங்க 20ஆம் தேதி தளர்வுக்கே சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருந்தீங்க. ஒருவேளை சமூக தொற்று வந்தால் மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற எச்சரிக்கையை கூட கொடுத்திருந்தீங்க. இப்ப மே 3க்கு பிறகு இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது தளர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி கருதுறீங்க?
என்னை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் நாம் இல்லை. ஆனால் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை எனக்கு முன்னர் பேசிய மருத்துவர் அமலோபநாதன் உட்பட ஒவ்வொருவரும் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது மக்கள் ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊரடங்கு மக்களுக்கு அன்னிக்கவும் இப்போது இணைப்பு தந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன். அளிக்க வேண்டும் தொழில்நுட்பம். ஹலோ, ஊரடங்கு பேசலாமா? மன்னிக்க வேண்டும், தொழில்நுட்ப போலாதான் இந்த இடைவெளி. எனக்கு முன்னர் பேசிய மருத்துவர் அமலோபநாதன் அவர்கள் சில ஆலோசனைகள் சொன்னார். அதுக்கு முன்னர் பேசிய அண்ணன் நம்முடைய பத்திரிகையாளர் பெருமதிக்குரிய ஷிவாம் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தை ஒட்டி நான் சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். என்பது முற்றிலுமாக கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உதவா, இது அனைவரும் அறிந்த உண்மை. மாறாக இதை சற்று தள்ளி போடலாம் அல்லது பரவும் வேகத்தை சற்று கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்கு அறிவியல் பூர்வமான மருத்துவ ரீதியான நடவடிக்கைகள் தான் முக்கியமான. அதை நாம் சொல்லுவதற்கு நாம் வல்லுநர்கள் இல்லை, ஆனால் நாம் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும். மக்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து பீதியில் இருந்து விடுபட வேண்டும் என்று பதறுகிற அதே வேளையில் இந்த ஊரடங்கால் ஏற்படுகிற பாதிப்பில் இருந்தும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பதைப்பில் இருக்கிறார்கள். ஆகவே ஒரே நேரத்தில் இரண்டு நடவடிக்கைகளை நம்முடைய அரசு இரண்டு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியும், ஆகவே அந்த இரண்டு சவால்கள் தான், ஒன்று ஹெல்த் ரிலேட்டட் கிரைசிஸ், இன்னொன்று எக்கனாமிக்கல் கிரைசிஸ். ஆகவே இந்த இரண்டையும் இந்த இரண்டு நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மத்திய மாநில அரசுகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அரசியல் ரீதியான மாச்சரியங்களை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு மனித குலத்தை காப்பதற்கான இந்த அறிவுரையில் அரசுகள் எடுக்கிற நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும், ஆட்சி நிர்வாகம் விதிக்கிற வரையறைகள் எதுவாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவது நம்முடைய கடமை. ஆனாலும் விளக்கேற்றுங்கள், கைத்தட்டுங்கள் என்று வழிகாட்டுவது, இதையே உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்றன பின்பற்றுகின்றன என்று நாமே ஒரு சுயத்தம் பெற்றம் அடித்துக் கொள்வது உள்ளபடியே அதிர்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இதுவரையில் எத்தனை லட்சம் கோடி நம்முடைய மத்திய அரசு இதற்காக ஒதுக்கியிருக்கிறது? இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? சிகிச்சை அளிப்பதற்கு எத்தகைய முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறது? இப்படிப்பட்ட இந்த அறிவிப்புகளை இதுவரையில் 4 முறை தொலைக்காட்சியில் தோன்றி பேசிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்பிக்கை தரும் வகையில் எந்த கருத்தையும் அவர் வெளியிடவில்லை. இதுல நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் நாளை மீண்டும் முதலமைச்சரோடு கலந்து பேச போகிறார் பிரதமர். தமிழ்நாடு சார்பாக இப்ப நீங்க சொன்னீங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கு, ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் நம்ம முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இல்லைன்னு சொன்னீங்க. தமிழக முதல்வர் என்ன முடிவெடுக்கணும்? ஒரு புறம் ஹெல்த் கிரைசிஸ், நோய் தடுப்பு நடவடிக்கையை செய்யணும், இன்னொரு புறம் பொருளாதார சவால் இருக்கு. முதல்வர் என்ன கோரிக்கை வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஊரடங்க தளர்த்த சொல்லணுமா? மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி எவ்வளவோ அந்த நிதியை கேட்டு பெற வேண்டும். 9,000 கோடி கேட்ட இடத்தில் வெறும் 810 கோடி தந்திருக்கிற மத்திய அரசிடம் கூடுதல் நிதி வேண்டும் என்று கேட்டு பெறுவது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு.
இரண்டாவது எல்லாவற்றுக்கும் ஐசிஎம்ஆரை கலந்து பேசி ஐசிஎம்ஆருடைய வழிகாட்டுதலின்படிதான் மாநில அரசுகள் இயங்க வேண்டும் என்கிற நிலையை தகர்க்க வேண்டும். மாநில அரசுகளே இது குறித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முடிவுகளை எடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. மூன்றாவது மாநில அரசு விரிவாக தன்னுடைய செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். என்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம், நோய் தொற்று ஏற்பட்டால் அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு என்ன முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். நாள்தோறும் எத்தனை பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் வந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் என்று அறிவிப்பது மட்டுமே ஒரு அரசின் கடமை அல்ல, ஒரு அரசின் செயல் திட்டம் அல்ல. இதை அவர்கள் விருப்பப்படி எண்ணிக்கையை கூட்டிச் சொல்லலாம், குறைத்துச் சொல்லலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு சொன்னார், இந்த இரண்டு மூன்று நாட்களில் பூஜ்ஜியத்தில் வந்துவிடும், எனவே யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அடுத்த நாளில் 100 எதிர்விட்டது. ஆகவே இந்த ஒரு மாத காலத்தில் 2000 பேர் நோய்க்கு உறுதியாகியிருக்கிறது. இதுவரையில் 1900 தாண்டிவிட்டோம். இது கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தப்படவில்லை அல்லது குறைவாக குறையவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் மாநில அரசு இது குறித்து மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் சில முடிவுகளை அறிவிக்க வேண்டுமே தவிர, நாங்கள் ரிலாக்ஸேஷன் செய்ய போகிறோம், குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் முழு ஊரடங்கை அறிவிக்கிறோம், ஒரு சில போக்குவரத்தை துவங்கப் போகிறோம், கடைகளை திறக்கப் போகிறோம் என்று சொல்லுவதெல்லாம் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு சொல்லவில்லையே என்ற கவலையை நமக்கு ஏற்படுத்தும். இதுல முக்கியமான கேள்வி சார், இதுல முக்கியமான கேள்வி, பாதிக்கப்பட்ட நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஊரடங்க வச்சிருக்கலாம், சில டிஸ்ட்ரிக்ட் பாதிப்பு இல்லாம இருக்கு, அது வந்து குறைவாக இருக்கு, அங்க தளர்த்தலாம், அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் செல்லட்டும் அப்படின்ற இடத்துக்கு வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்களே, அப்படி ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் பிரதமர்கிட்ட வைக்கலாம்னு சொல்றாங்களே. இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த நோய் தொற்று அறிகுறி இல்லாமலேயே பரவி கொண்டிருக்கு. அறிகுறி இருந்தால் கூட தன்னை நம்மை தற்காத்துக் கொள்கிற வகையில் ஒரு எச்சரிக்கையாக ஒவ்வொரு குடிமகனும் நடந்து கொள்ள முடியும். யாருக்கு நோய் தொற்று இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அறிகுறி இல்லாமல், இருமல் இல்லாமல், காய்ச்சல் இல்லாமல், கும்பல் இல்லாமல், மூக்கு ஒழுகாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சில இடங்களில் நாங்கள் தளர்த்துகிறோம், 30% பணியாளர்கள் வேலைக்கு போகலாம், சில இடங்களில் நாங்கள் வந்து கட்டுப்பாடு விதிக்கிறோம் என்று நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த கான்செப்டை அடிபடுத்தும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஊரடங்கை கடைபிடித்து மற்ற இடத்தில் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் இருக்கிற மக்களுக்கு போக மாட்டார்களா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க மாட்டார்களா, அப்படி என்றால் இந்த நோய் தொற்று பரவுமா பரவாதா, 5 ஒரு இடத்தில் கூடியிருக்கக்கூடாது, ஒவ்வொரு நபர்களுக்கு இடையிலே சொல்லுகிற நிலையில் நாளை பிரதமரை சந்திக்க போறது, இப்ப நிதி பிரச்சனை அது ஒன்று நிர்வாக ரீதியாக பேசுவாங்க, அது ஒரு புறம் விவாதிக்கலாம். இந்த ஊரடங்கு தொடர்பா பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு, 3 பிறகு தளர்த்தப்படுமா நீட்டிக்கப்படுமா அப்படின்னு, தமிழக அரசு எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குது? இல்லை, நேரடியாக உங்கள் கேள்வியை கேளுங்க. நீங்கள் பார்க்குது அப்படின்றதோட பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் கூட சொன்னாங்க, வந்து என்ன மாதிரியான டெய்லி டேட்டாஸ் மட்டும் கொடுக்கறதுமே மட்டுமே வேலையாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சுகாதாரத்துறை சார்பாக அந்த செய்திகளை தான் தர முடியும், டெய்லி என்ன போயிட்டுருக்கு, இன்றைக்கி பேண்டமிக் அப்படின்றதால இந்த நோய் சார்பாக இன்றைக்கி எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நமக்கு எவ்வளோ லேப் வந்திருக்கு, இன்றைக்கி இறப்பு எண்ணிக்கை என்ன, இன்றைக்கி மீண்டவர்கள் என்ன, இன்றைக்கி நம்ம அது சார்பாக என்ன திட்டங்களை வைத்திருக்கணும்ன்றது தான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இன்றைக்கி அதுதான். அது சார்பாக தானே அவர் தர முடியும். இதற்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் சார்ந்த அந்த எதிர்க்கட்சி இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி முதலில் அமைச்சர் பேட்டி கொடுத்தார், பின்பு செயலாளர் பேட்டி கொடுத்தார், பின்பு தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுத்தார் அப்படின்னாங்க, ஏன் அமைச்சர் பேட்டி கொடுக்கவில்லை, இதில் என்ன உள்குத்து இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது போன்ற தேவையற்ற அரசியல் பிரச்சனைகளை எழுப்பினீர்கள். மீண்டும் இந்த இப்போ வந்து அமைச்சர் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார், அதற்கான விளக்கங்களையும் பிறகு நம்ம தலைப்புக்கே வரலாமே. இப்போ 3 பிறகு என்ன என்ன சூழலில் நம்ம இருக்கோன்றத ஒரு அரசுக்கு ஒரு கணிப்பு இருக்கு. இன்னும் 10 இருக்கு அப்படின்னா நம்ம தளர்வு கொடுக்க போறோமா,
இல்ல சில பகுதிகளில் கண்டெய்ன் பண்ண போறமான்றது இருக்கல, அந்த கேள்வி தான். ஒரே ஒரு நிமிஷம், இதை நான் முடிச்சிடறேன். அதனால தான் தலைக்கு வந்தீங்கன்னா மக்களோட ஆசைன்றது அதுதான். மே மூணுக்கு பிறகு என்னன்றது, ஏன் குடுக்கலன்றத விளக்கமும் கொடுத்துட்டாரு. அந்த மருத்து நமக்கு அப்போ வந்து லேப் குறைவா தான் இருந்தது, 20க்கும் குறைவான லேபுகள் இருந்தது. அது சம்பந்தமா நான் போக வேண்டியது இருந்தது அப்படின்னு. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து இதை மட்டும் தான் நீங்க அறிவிச்சிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் அறிவிக்கலன்னார். முதல்வருக்கு அது மட்டும் வேலை கிடையாது. முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 13 முறை வந்து மாவட்ட ஆட்சியர்களோடும் அந்த துறை அதிகாரிகளோடும் மற்ற துறை அதிகாரிகளோடும் எல்லா துறை அதிகாரிகளோடும் செயலர்களோடும் அவர் கூட்டம் நடத்தி இருக்கிறார். பிரதமரோடு 3 முறை பேசி இருக்கிறார். வீடியோ கான்ஃபரன்ஸ்ல மாவட்ட சாரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட அவர் தொடர்ந்து மீட்டிங் போட்டுட்டு தான் இருக்காரு. நாளைக்கு அவர் திரும்ப வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பிரதமர்கிட்ட பேச தான் போறாரு. ஊரடங்கை பொறுத்தவரை அப்படின்றது இப்போ நாம எதையும் வந்து என்ன எத்தனை நாளுக்கு நீட்டிக்கப்படுமா என்னன்றது பிரதமருடன் பேசின பிறகு முதல்வர் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல, அதுக்குள்ள வரல, உங்க கணிப்பு தான். ஏன்னா முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்றப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ தமிழகம் எந்த சூழல்ல இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மக்களுக்கு அந்த ஐயம் இருக்கு, மே 3க்கு பிறகு நம்ம சென்னைக்கு வர போறோமா, சென்னையில இருந்து ஊருக்கு போக போறோமா அப்படின்ற நிறைய ஐயங்கள் இருக்குல்ல. நம்ம எந்த சூழல்ல இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் சரி, நம்முடைய மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம ஊரடங்கு ஸ்ட்ரிக்டாக சில அவர் 5 மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் டாப்பில் நம்ம வந்து ஹாட் ஜோனில் சென்னை, ஈரோடு, திருப்பூர் போன்ற கோவையெல்லாம் நம்ம இதில் இருக்கோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நோயோட தன்மையே வந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்றது, செல்ஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும், வீட்டிலேயே இருக்கணுன்றது, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணுன்றது தான். ஊரடங்கு உடனடியாக தளர்த்தப்படும் அப்படின்னா நம்ம இன்னும் பெரிய அந்த 0 ரேஞ்சுக்கெலாம் நம்ம இன்னும் வந்துடவே இல்லை. சுத்தமாக நமக்கு பாதிப்பே இல்லை, அடுத்த நாள் இல்லை. இன்றைக்கி நம்ம 66 பேர் இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதிக பாதிப்பு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். 30ல இருந்தது இப்போவே நம்ம எதையும் இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. கவர்மெண்ட் 44 ஆச்சு, 56 ஆச்சு, இன்றைக்கு 60 மாதிரி இருக்காது. இப்போ அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் சொன்னது, இது ரொம்ப கடுமையா இந்த 10 நாட்கள் இருந்தோம்னா அப்படின்னப்ப பலரும் எதிர்பார்த்தது, மே 3க்கு பிறகு நார்மலுக்கு திரும்புவோம்ல இருக்குன்னா சில துறைகள்ல தளர்வு இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த ஊரடங்கிலேயே சில விதிவிலக்குகளோடு இன்னும் சில நாட்கள் போக வேண்டியிருக்கும். நிச்சயம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நம்ம வந்து இதை மறைக்கிறோம், பண்ணுறோம், என்ன அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறோமான்றதை தாண்டி மக்களே அதை தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் மக்கள்கிட்ட பொதுவாக பேசி பாருங்கள். நம்ம வர அந்த கஸ்டோட விவாதம், அவங்கவுங்க சில பேர் வந்து கட்சி சார்ந்தவர்கள் இதில் குறைகள் சொன்னாலுமே மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதில் எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, என்ன வேண்டும் என்பது என்ன அரசு சிறப்பாக செய்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே அப்படின்றதையும், இந்த நோயோட தன்மை என்ன, இதுக்கு மருந்துகள் கிடையாது, இதற்கு ஒரே தீர்வு அப்படின்றது எல்லாரும் விலகி இருக்க வேண்டியது, வீட்டில் இருக்க வேண்டியது, முடிந்தவரை மக்களோட தொடர்பு இல்லாமல் இருப்பது, மாஸ்க் அணிவது போன்ற விஷயங்கள் தாண்டி உடனடியாக தளர்வை விலக்கிக் கொள்வது அப்படின்றது சாத்தியம் இல்லைன்றது முழுமையாக நம்ம விலக்கிக் கொள்ள முடியாது அப்படின்றது இவ்வளவு நாள் மக்கள் இருந்ததுலேயே அவங்களே தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. மக்களுடைய எண்ணமும் அதுதான். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கூட முதல்ல எவ்வளவு பேர் வெளியில வந்துட்டு இருந்தாங்க, அறியாம சில பசங்க, சின்ன வயசு பசங்க, இளைஞர்கள்லாம் வெளியில ஓடி வந்தது போயிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த தாக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை அவங்களே ஃபாலோ பண்றாங்க. மக்களை போலீஸ் எதற்கெல்லாம் தளர்வு கிடைக்கும் இடத்துல சரி ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, சரி பழைய மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது கொஞ்ச நாள்னா, எதற்கெல்லாம் தளர்வு இருக்கும், யாரெல்லாம் வெளியில வரலாம், யாரெல்லாம் அப்படி ஒரு பார்வை இருக்கா? அதாவது நல்ல கேள்வி இது. ஏன்னா நீங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் வந்து அக்ரிகல்ச்சரல் சார்ந்த விவசாய தொழில்களுக்கு, கட்டுமான தொழில்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களான பால் மற்ற விஷயங்கள், பெட்ரோல் போன்ற விஷயங்கள், இந்த பெட்ரோலியம் ஏஜென்சிஸ் இவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இவர்கள வந்து கொஞ்சம், அதாவது இந்த துறை சார்ந்தவர்களுக்கும், அதாவது தலைமைச் செயலகத்திலேயே கூட இந்த துறை, அத்தியாவசிய துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை போன்ற மற்ற துறைகளுக்காக மக்களுக்கு மற்ற விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு 33% தொழிலாளர்களை வைத்து அந்த ஸ்டாப்ஸ் வச்சு நாம இத ரன் பண்ண முடியுமா அப்படின்றது ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல, அதுக்கும் அதுவும் வந்து பரிசீலனையில தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஊரக பகுதிகளில் பாத்தீங்கன்னா, ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கள், கட்டுமான பணிகள், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தளர்வுகளை ஓரளவு கொண்டு வர முடியும். இந்த பாதிக்கப்பட்ட சென்னை தாண்டி ஊர் பகுதிகளில் இதையெல்லாம் கொண்டு வர முடியும். இங்கே இந்த மாதிரி விஷயங்கள், கட்டுமான பொருட்களுக்கு தேவையான ஷாப்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்றது, ஆட்டோமொபைல் ஷாப்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்றது போன்ற விஷயங்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க. திருமாவளவன் கேட்ட முக்கியமான
கேள்வி. சில பகுதிகளுக்கு தளர்வு, இப்போ ஒட்டுமொத்தமாக ஊரடங்குன்றதுல பிரச்சனை இல்லை. இப்போ சில இடங்களில் தளர்வு, சில இடங்களில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாதிக்கப்பட்ட பகுதியில் கொத்தனார் இருக்கலாம், அவர் வெளியில் வர மாதிரியான சூழல் இருக்கலாம், அந்த பகுதியில் ஒருத்தர் பொருளை வாங்குறதா இருக்கலாம், இது இல்லாமல் நம்ம அந்த தளர்வை கொண்டு வர முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது அது ரொம்ப சவாலான பணி போல இருக்கிறது. இல்லை, பாதிக்கப்பட்ட பகுதிகள்ன்றது மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்ற பகுதிகள்லேருந்து அதுக்கு எந்த விலக்கும் தர முடியாது. தந்தா நோயை நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி அந்த பகுதி முழு ஊரடங்கோடய இருக்கும். மே 3க்கு பிறகும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வந்து முழு ஊரடங்குன்றதோடு சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை சில தளர்வுகளோடு அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இல்லாமல் தாண்டி இருக்கக்கூடிய பகுதி, இப்போது நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பே எடுத்துக்கோங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள் இருக்கக்கூடிய ஷாப்பே எடுத்துக்கோங்க, ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை இருந்ததுன்னா அதில் ஒரு 2 கடை அந்த ஜோனில் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் ஊரடங்கு இந்த இதில் என்னெல்லாம் நம்ம ரூல்ஸ் போட்டிருக்கோமோ அது கடைபிடிக்கப்பட்டு அதோடு அந்த தளர்வுகள் வந்து சில விகிதத்தில் பாதிப்பு இல்லாத வகையில் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற அளவு தான். அது கூட பழைய மாதிரி நிறைய பேர் எல்லா இடத்துலையும் நீங்கள் போயிட்டு இவ்வளோ பேர் விற்கலாம், கடையில் வழக்கமாக எவ்வளோ பேர் இருந்தீங்களோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாங்குபவர்களே கூட பயனாளிகளும் சரி வெண்டர்ஸும் சரி எல்லாருமே அந்த சோஷியல் டிஸ்டன்ஸும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிட்டத்தட்ட சில தளர்வுகளோடு இருக்குமே தவிர முழுமையான விலக்குக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் தளர்வு என்பதல்ல பிரச்சனை, 100 விழுக்காடு தளர்வு செய்யணும். ஆனால் என்ன உத்தரவாதம், மக்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்தாக வேண்டும், பயணித்தாக வேண்டும், அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த நோய் தொற்று பரவாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் வந்து மருத்துவ ரீதியாக இந்த நடவடிக்கை எடுத்துட்டோம், நீங்க வந்து பேருந்துல பயணம் பண்ணலாம், அல்லது டூ வீலர்ல போகலாம், அல்லது உங்க கார்ல போகலாம், நீங்க அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து சுதந்திரமா வேலை செய்யலாம், உங்களுக்கு நோய் தொற்று பரவாது, அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு அரசு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நம்ம அதை எதிர்பார்க்கணும். 33% பேர் ஒரு இடத்துல 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 33 பேர் அனுமதிக்கிறாங்க. அந்த 33 பேருக்கு என்ன ஒரு சேஃப்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு? இந்த நோய் தொற்று அவர்களுக்கு பரவாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த 33 பேரில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கலாம், பிரைமரி கான்டாக்டோ அல்லது செகண்டரி கான்டாக்டோ, கான்டாக்ட் யாருக்காவது ஏற்பட்டு அல்லது அவருக்கே கூட நோய் தொற்று இருக்கலாம். ஏன்னா அறிகுறியே இல்லாத ஒன்றாக இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலில் நாம் இருக்கும்போது இந்த தளர்வு எந்த வகையில நமக்கு பாதுகாப்பை தரும்? பொருளாதார நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்காக இந்த தளர்வை செய்கிறோம் என்றால் சரி, அதை வரவேற்கிறோம். அதுல எனக்கு எந்த மாற்றத்தையும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமாவளவன். நம்ம பேசலாம். நம்ம குபேந்திரன் அவர்கள் நெடுநேரம் காத்திருக்கிறார். குபேந்திரன், இந்த ஊரடங்கு நாளைக்கு இது தொடர்பாக பிரதமரோடு முதலமைச்சர்கள்லாம் பேச போகிறாங்க. இதில் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் சில முக்கியமான சிட்டிஸ் பெருநகரங்களை குறிவைத்து சொல்லியிருக்கிறாங்க நோய் தொற்று அதிகமாக இருக்குன்னு. தமிழகத்தில் சென்னை இருக்குது. ஒருவேளை சென்னைக்கு மட்டும் ஊரடங்கு, மற்றவங்களுக்கெல்லாம் தளர்வுன்னு கொடுத்தா அதில் இருக்கிற சிக்கல்கள் என்னவாக இருக்கும், அது சரியாக வரும்னு பார்க்குறீங்களா? இப்போ திருமாவளவன் சொன்னது மாதிரி என்ன உத்தரவாதம் இருக்குது, எப்படி இவங்களெல்லாம் வெளியில் அனுப்ப முடியுன்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் இன்னொரு கேள்வி, எவ்வளவு காலம் இவங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியுன்ற கேள்வியும் இருக்கே. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மருத்துவத்துறையினுடைய மூலமாக கிடைக்கிற தகவல்கள் மிகுந்த பதற்றத்தையும் மிகுந்த அச்சத்தையும் தருகிறது. நீங்க இந்தியாவில் இருக்கிற 718 மாவட்டங்களில் 429 மாவட்டங்களில் பாசிட்டிவ் கேஸ்கள் இருக்கின்றன. நோ கேசஸ் என்ற மாவட்டங்கள் வெறும் 289. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணகிரியில் மட்டும் இல்லை. நீங்கள் இந்த கொரோனா பாதிப்பு தளர்வு என்பதை தாண்டி மே 30 வரை ஊரடங்கு இருந்தால்தான் நாம் ஜூன் ஜூலை மாதம் இதிலிருந்து முழுமையாக அல்லது அதிகபட்சமாக நிவாரணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மே 30 வரை ஊரடங்கு நீடிக்கவில்லை என்றால் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மருத்துவ துறையினர் சொல்கிறார்கள். ஒன்றுமில்லை, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், அங்கிருக்கிற 220 டாக்டர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடுதி லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கிற தூய்மை பணியாளர் சானிட்டரி ஒர்க்கருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கிறது. அதன் காரணமாக எம்எம்சி ஹாஸ்டலே முடக்கப்பட்டிருக்கிறது, லாக்டவுன். ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1000 மருத்துவர்கள் பணியாற்றுகின்ற இடத்தில் ஒரே நாளில் 220 PG டாக்டர்கள் வரவில்லை என்றால் அதனுடைய தாக்கம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸோ மருத்துவர்களுக்கே இந்த கதி.
மருத்துவர்களே வெளிவர முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கெல்லாம் பரிசோதனை செய்து அவர் இந்த 14 நாட்கள் குவாரண்டைன் முடிந்து டெஸ்ட் செய்த பிறகுதான் அவர் மருத்துவ பணிக்கு வர முடியும். இத்தனை சிக்கல்கள் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தளர்வு என்பது பேசுவதற்கே இன்று இடமில்லை. சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இதனுடைய தொற்றுடைய தொற்று சங்கிலிகள் தொற்று சங்கிலிகள் அறுபட வேண்டும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருக்க வேண்டும். அந்த ஊரடங்கு அமலில் இருப்பதை காட்டிலும் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பது முதலமைச்சருக்கு சில கோரிக்கைகள் வாயிலாக வைக்க விரும்புகிறேன். இங்கு April 17 அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார். அதாவது எங்களிடம் PCR கிட் 195,000 PCR கிட் இருப்பதாக தெரிவித்தார். இதுவரை 50,000-60,000 சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தால் மீதி இருப்பது 140,000. நாளை பிரதமர் கூட்டுகிற கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேலும் எத்தனை PCR கிட் எங்களுக்கு வேண்டும் என்று வெளிப்படையான கோரிக்கை வைத்து அதை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, ஆளாளுக்கு தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற அறிவிப்புகளை வெளியிடுவதை முதலில் தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று அறிவித்த ஒரு கோளாறான ஆலோசனையற்ற அறிவிப்பால் நம் எல்லோரும் பார்த்தோம், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் ரோடுக்கு வந்து விட்டார்கள். ஒரு குறுக்கீடு, அந்த துறை சார்ந்தவர்கள் தான் பேசுறாங்க, வேறொரு துறையிலிருந்து யாரும் பேசல. கட்சிக்காரர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேசல, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பேசுறாங்க. புரோட்டோகால் படி அது சரிதானே, அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? இல்ல, இங்க இங்கதான் அந்த விஷயத்த சொல்ல வரேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆளுக்கு ஆளுக்கு கலெக்டர் இல்ல, கலெக்டர் ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு, ஒரு MLA வால்பாறையில MLAவுடைய மனைவி கணவர் சட்டமன்ற உறுப்பினருடைய கணவர் கூட்டம் போடுறாரு. இங்க வந்து தலைமைச் செயலகத்துல வந்து அமைச்சருடைய மகன் உட்காந்து பேசிட்டு இருக்கார் அதிகாரிகள் கிட்ட. இதெல்லாம் என்ன நினைக்கிறது நீங்க? இந்த பேரிடர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் வரவில்லை, இது தேசிய பேரிடர் துறையின் கீழ் வந்து விட்டது. இந்தியா முழு நாட்டுக்கும் தேசிய பேரிடர், எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தோம். அப்போ இங்க திருப்புகழ் என்று வந்தார், மத்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வந்திருக்கிறார். அப்போ இங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வேண்டும், ஒரு அதிகாரப்பூர்வ தொடர் செய்தி தொடர்பாளர் வேண்டும். அதை கவனித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS தான் அறிவிக்க வேண்டும். எந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு என்றாலும் தேசிய பேரிடர் துறையின் கீழ் வருகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அறிவித்தால் தான் நல்லது. சில முக்கியமான அறிவிப்புகளை பெயர் கிடைக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் அறிவிக்கலாம், இல்ல தலைமைச் செயலாளர் அறிவிக்கலாம். இதில் பெயர் புகழுக்கே இல்லை. உங்களுக்கு மக்கள் வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே அறிவிப்பார், எந்த மாவட்டத்துக்கு என்றாலும், விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்றாலும் சரி, நெல்லை மாவட்டத்துக்கு என்றாலும் சரி, ஒரே ஒரு அறிவிப்பு. உங்கள் பார்வை, உங்கள் வாதத்தின்படி பார்த்தா May 3 டெட்லைன் இல்ல, May 30 வரைக்குமே நம்ம கொண்டு போகணும்னு சொல்றீங்க? நிச்சயமாக May 30 வரை சென்றால்தான் ஜூன் ஜூலை மாதத்திற்கு நம்ம வந்து அதுலேருந்து வெளிவர, கொரோனா பாதிப்புல இருந்து வெளிவர முடியும். அடுத்து பிரதமருக்கு சில கோரிக்கைகள் வைக்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனைக்கு கோடிக்கணக்கான தினக்கூலிகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை இன்னும் வந்து சேரவில்லை. ரேஷன் அட்டை மூலமாக தற்காலிக கடன் அட்டை வழங்கலாம். அந்த கடன் அட்டை மூலமாக வெறும் கடைகளில் அவர் பணமாக பெற்றுக்கொள்ளாமல் கடைகளில் மளிகை சாமான்கள் காய்கறிகள் பெற்றுக்கொண்டு பிற்பாடு அந்த கடனை அடைக்கலாம். ஒன்று, இரண்டாவது ரீதியான நிவாரண உதவிகள் குறித்தெல்லாம் சொல்றீங்க, நம்ம பேசலாம். அதையே இன்னொரு தலைப்பா எடுத்து கூட விரிவா பேசலாம் குபேந்தர். இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நம்ம வருவாய், இந்தியாவுக்கு வருவாய் வந்து 20 லட்சம் கோடி வருகிறது. இந்த 20 லட்சம் கோடியில் ஒரு 10 லட்சம் கோடியை நிதி ஒதுக்க வேண்டும். அடுத்த ஆண்டு பாதுகாப்பு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை குறைத்து விட்டு 10% 4 லட்சம் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு செலவு செய்கிறீர்கள். அதை நீங்கள் 0 செய்கிறீர்களோ இல்ல 10% செய்கிறீர்களோ பரவாயில்லை. ஆனால் நம்ம பேசலாம். ஒரு முக்கியமான 2 கோரிக்கையை வச்சிருக்கீங்க. மருத்துவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி, தோல் திருமாவளவன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீங்க பார்சியலா லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன உத்தரவாதம், எந்த நம்பிக்கையில மக்கள் வந்து புழங்க போறாங்க, அதுக்கு ஏதேனும் உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்படி கொடுக்க முடியுமா? இந்த பகுதி ஃப்ரீ ஜோன் நம்ம கொடுக்க முடியுமா? ஆமா, மதிப்புக்குரிய தலைவர் திருமாவளவன் எழுப்பிய ஒரு ஒரு சந்தேகம் மிக மிக நியாயமானது.
ஆகவே தான் நாங்கள் முதலிலிருந்து சொல்லிக் கொண்டு வருவது என்னவென்றால் டெஸ்ட் 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். நீங்கள் எந்த ஏரியாவில் லாக்டவுனை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே நீங்க ஆக்டிவ் சர்வைலன்ஸ் இருக்கு, சென்டினல் சர்வைலன்ஸ் இருக்கு, ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு, அதையெல்லாம் செய்யுங்கள். செய்து அங்கே நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மத்தியில் கூட தொற்று கிருமிகள் இல்லை என்றால் அப்போது லாக்டவுனை நீங்கள் எடுக்கலாம். ஆகவேதான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம், வைத்தியம் எவ்வளவு முக்கியமோ மக்கள் மத்தியில் டெஸ்டுகளும் முக்கியம். நீங்கள் டெஸ்டுகள் செய்தால் ஒழிய லாக்டவுனை எந்த ஏரியாவிலிருந்து எடுக்கலாம், எந்த ஏரியாவிலிருந்து எடுக்க முடியாது என்பதை முடிவு கட்ட முடியும். ஆகவே லாக்டவுனை எடுப்பதற்கு முன்னால் இந்த டெஸ்டுகள் நாம் பரவலாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஒன்று. இரண்டாவது, மேடம் சசிரேகா பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாம் மிகவும் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று. நான் ஒரு மருத்துவனாக இப்போது பேச வரவில்லை, பாடுபட்டிருக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக பேச வருகிறேன். 1000 ரூபாய் குறைந்தபட்சம் கூட பத்தாது அவர்களுக்கு கொடுத்தது. என்னை கேட்டால் ஒருவருக்கும் இந்த லாக்டவுன் பீரியடில் 10,000 ரூபாயாவது மாதம் நீங்கள் தர வேண்டும். அந்த உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் வந்து லாக்டவுனை நீடிப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை. எனது வங்கியில் பணிபுரியும் ஒரு நண்பர் சொன்னார், இது ரிசர்வ் பேங்கினுடைய ஸ்டடியே இருக்கிறது. சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் ஒரு குடும்பம் வாழ குறைந்தபட்ச பணம் 10,000 தேவை என்று. ஆகவே நீங்கள் லாக்டவுனை நீடிப்பதா என்றால் ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கும் 10,000 ரூபாயாவது உறுதி செய்யுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் லாக்டவுனை நீடிப்பதனால் மக்களுக்கு பாதிப்பும் பஞ்சமும் பட்டினியும் சாவுகளும் தான் அதிகமாகும். முதல் சுற்றுல இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, மீண்டும் விளக்குறதுக்காக இப்ப மருத்துவர் சொல்வது வந்து 10,000 ரூபாயை உறுதி செய்தால்தான் நீங்க லாக்டவுன் வந்து ஊரடங்கை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஊரடங்கை தளர்த்தலாம் அப்படின்னா முழுமையான பரிசோதனை செஞ்சுட்டு நீங்க வெளியில விடுங்க அப்படின்ற ஒரு ஆலோசனையும் இருக்கு. இதை தாண்டி சென்னையின் எண்ணிக்கை நமக்கு அச்சத்தை தருது. இப்போ பல பேர் சென்னையிலிருந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் சென்னைக்கு எப்போ வரலான்னு காத்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரடங்கு இருந்ததுன்னா அவங்க முழுமையாக வீட்டிலேயே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி நம் முதலமைச்சர் கையாள்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? மருத்துவர் சொன்ன ஒரு விஷயம் சரிதான், அதாவது 1000 ரூபாயை வைத்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அந்த நிவாரணத் தொகையை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் அண்மையிலே வெற்றி கண்ட நாடுகள் வந்து 2, ஒன்று நியூசிலாந்து, இன்னொன்று ஆஸ்திரேலியா. ஆனால் 2 நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஜனத்தொகை. இருந்தாலும் வெற்றி கண்ட விதம் அதை வந்து நாம் கடைபிடிக்கலாம். அதை சீல்டு விக்டரி என்று சொல்கிறார்கள். அதாவது பகுதி பகுதியாக கொரோனா பாதிப்பு குறைத்து, அதாவது மருத்துவர் கூறியபடி பரிசோதனைகளை அதிகப்படுத்தி கொரோனா பாதிப்பை குறைத்து அந்தந்த பகுதிகளாக வந்து இந்த ஊரடங்கை வந்து எடுத்துக்கொண்டே வர வேண்டும். இதுதான் சீல்டு விக்டரி, வெற்றியை வந்து உறுதி செய்து கொண்டு பிறகு தளர்த்த வேண்டும். உதாரணமாக இப்போது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் மாநகராட்சிகளிலும் ஒரு சில நகராட்சிகளிலும் மீண்டும் ஒரு வகையான முழு ஊரடங்கு என்று அமல்படுத்தியிருக்கிறோம். அதே நேரத்தில் கிராமப்புறங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கு. இப்போ எங்களது பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்போது வந்து அங்கு எள் வந்து அறுவடை ஆகி கொண்டிருக்கிறது, கடலை ஆயப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பயிர் வந்து பிடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து நார்மலாக தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சிக்கல் என்னவென்றால் மளிகை பொருளின் விலை வந்து தாறுமாறாக ஏறிவிட்டது. அதாவது இந்த எள், கடலை, பயறு போன்ற வகைகளை அறுவடை செய்து நாம் சேமிப்பிலே வைத்து விற்க முடியும். ஆனால் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே காய்கறி என்று பார்த்தால் சேமிப்பிலே வைக்க முடியாது. எனவே அதன் விலை வந்து அகல வாதாரத்துக்கு கீழே போய்விட்டது. அதே நேரத்தில் வந்து சாதாரண சோப்பு, ஏன் கேவலம் பீடி கட்டு, இதன் விலை எங்கோ சென்று விட்டது. அதை பழுக்க வைத்து விற்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு சப்ளை பற்றவில்லை, எனவே விலை ஏறுகிறது. விலை வந்து நாம் களைய வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அதாவது அதிக பணம் கொடுத்தல் ஒன்று, அல்லது பொருளின் விலையை குறைத்தல், ரிவர்ஸ் எக்கானமி. இப்படி பார்த்தால் வந்து இதற்கான தீர்வு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பேசலாம் சசிரேகா. ஒரு 2 விஷயம், நீங்க ஊரடங்க தளர்த்துறீங்க அப்படின்னா முழுமையான வெளியில வரவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், அது வெறும் வார்த்தையா இருக்க கூடாது, பரிசோதனைகளின் மூலம் நம்பிக்கையை கொடுக்கணும். இப்ப ஊரடங்களை தான் நீங்க வச்சிருக்க போறீங்கன்னா
ஆயிரம் ரூபாய் பத்தாது, பத்தாயிரம் அளவுக்கு தேவைப்படுது ஒரு குடும்பத்துக்கு. நம்ம எப்படி இதை இந்த சவாலை எதிர்கொள்ள போறோம்? சகோதரர் புபேந்திரன் பேசும்போது சொன்னார் அந்த 1000 ரூபாயே போய் சேரலன்னார். இல்ல, அது வந்து நிச்சயமா மறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அப்படி இல்லை, 1,80,00,000 கார்டில் நம்ம 97.33, அது கிட்டத்தட்ட 98% பேருக்கு அது போயாச்சு. இந்த மாசத்துக்கான ரேஷனுக்கும் சரி மற்ற உதவிகளுக்கு நாளிலிருந்து இந்த நம்ம டோக்கன் சிஸ்டமா எல்லாருக்குமே 2 நாளில் நம்ம தந்துட போறோம். ஸோ அதுல வந்து துளி கூட உண்மை கிடையாது. இன்னொன்று சார் சொன்னாரு, மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள்னு நம்ம டாக்டர் பேசும்போது சொன்னார். நான் சொன்னதா சொன்னார், ஆமாம், அதாவது நோய் எதிர்ப்பதிலும் நோய் பரவாமல் தடுப்பதிலும் அந்த நம்பிக்கையை வந்து அரசு கொடுத்திருக்கிறதான மக்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நீங்களே கூட பாருங்க, உங்க போர்ல நீங்க என்ன மாதிரி வரப்போகுது ரிசல்ட்னு பாருங்க. இந்த ஊரடங்கு தேவையா அப்படின்னும் போது சில தளர்வுகளோடு இது இருக்கட்டும் அப்படின்றது தான் மக்களோட எண்ணம். மக்கள் இப்ப இந்த ஊரடங்கு, அததான் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மினிமம் ஒருத்தருக்கு வந்து ஒரு 5000, அவர் சொன்ன 10,000 கூட வேண்டாம், 5000 ரூபாய் தேவைப்படுகிற இடத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா நோய் அச்சத்தை சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம். ஆனால் நம்ம என்ன கொடுத்தாதான் அவங்க அதுதான் அப்போ தான் அந்த ஆப்ஷனை எடுக்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் நீட்டிக்கிறீங்கன்னா பணத்தை கொடுக்கணும்னு சொல்றேன். இது அதே தான் நான் முதல்லயே சொல்ல வந்த அண்ணன் திருமா கூட கேட்டாரு, நீங்க வந்து அவரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு, அதாவது எதிர்கட்சிகள் சார்பாகவே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நீங்க இதை உள்ள நோய்க்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றாங்க. சரி, சில தளர்வுகளோடு அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துடக்கூடாது, மக்கள் கஷ்டப்படக்கூடாது, நம்ம கொடுக்குற பணத்தையும் தாண்டி அவர்கள் தண்ணீரை விடையணும்னா சில தளர்வுகள் தேவை அப்படின்னு நினைக்கும் போது விடலான்னு அப்ப வெளியில விட்டா என்ன உத்தரவாதம்னு விதண்டாவாதம் தான். என்ன கேட்கிறாருன்னா, அவர் முதல்ல சொல்றது முழு ஒத்துழைப்பை நாங்க தரோன்றார், அது எங்கள் கடமைன்றார். ஆனா வெளியில் விடுகிற போது அவங்களுக்கு என்ன எது உத்தரவாதம் கேக்குறார்? இங்க நோய் ஃப்ரீ ஜோன், கொரோனா ஃப்ரீ ஜோன், நம்ம எப்படி எதை வச்சு சொல்ல போறோம்னு கேக்குறார். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த நோய் கிடையாது. அமெரிக்காவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கேயே வந்து அவர் நம்ம ட்ரம்ப் உட்பட என்ன யூ ஆர் ஃபேக்னு சொல்றாரு ஊடகவியலாளர்களே, கெட்லாஸ்ட்னு சொல்றாரு. அந்த கிருமி நாசினிகள் வந்து ஒரு செகண்ட்ல அந்த நோய் தொற்று அழிச்சிரும், நோய் கிருமியா அப்படின்னா நம்ம ஏன் அதை உடல்ல செலுத்தக்கூடாதுன்னா அவரே கேட்டுட்டு இருக்காரு. ஏன் அவர் என்ன, அவர் அறிவில்லாமலோ இல்ல தெரியாமலோ தெளிவில்லாமலோ அவர் அப்படி கேட்டுட்டு இல்ல. நோயோட தன்மை அப்படி இருக்குது வளர்ந்த நாடுகள்ல. நம்ம ட்ரம்ப்பை உதாரணமா எடுத்துக்க போறோம். இல்ல, நான் உதாரணமா காட்டவே இல்ல, இல்ல இல்ல, நான் உதாரணமா காட்டல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வெளியில எப்படி கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்கன்றது தினமும் ஆலோசித்து கொண்டு தான் இருக்கிறார் முதல்வர். அதற்கேற்ப செயல்படுத்தினால் தான் நம்ம வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த 1885 இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல நம்ம இருக்காங்க அப்படின்னா, பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல 1080 பேர் இன்னைக்கு நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம், குணப்படுத்தி நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். அதாவது 5வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் 3-2 இருந்து. அதே மாதிரி அந்த இறப்பு சதவீதம்ன்றது 1.1 தான் நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸோட கைட்லைன்ஸ் இல்லாம எதுவுமே செய்யாம இது நடந்தது அப்படின்றது நீங்க பார்க்கணும். சோ இறப்பு விகிதம் நம்ம குறைச்சு தான் வச்சிருக்கோம். முதல்ல ஒரு வார்த்தை, ஐசிஎம்ஆர்ன்றது வந்து அவங்க எல்லா மாநிலங்களையும் டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திற்கு என்ன உத்தியோ என்ன தேவையோ நம்மள்கிட்டே நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, துறை சார்ந்த நிபுணர்கள், அப்படி தான் எடுக்கணும். அந்த கோரிக்கையை கூட முதலமைச்சர் வந்து பிரதமர்கிட்ட வைக்கணும்னு சொன்னாங்க. லேப் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம கிட்ட தான் அதிகம், 44 லேப். நேற்று இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் வரைக்கும் அதிகமான லேப் வச்சுருக்கிறவங்க டெஸ்டிங் லேப்ஸ் நாம தான். இதே பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் போன மாதம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 200-300 டெஸ்ட்லேருந்து இந்த கிராஃப் இன்னைக்கு அப்படியே ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் போய் 7000 டெஸ்ட் வரைக்கும் நம்ம இன்னைக்கு கணக்குக்கு 6800 நம்ம இன்னைக்கு டெஸ்ட் இன்னைக்கு, நேற்று 7000, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஆர்டிபிசிஆர்லேயே நம்ம 6900 வரைக்கும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குன்னு போது நம்ம வந்து சிறப்பாக தான் இதை கையாண்டுட்டு இருக்கோம். இல்லை ஒன்றே ஒன்று, நீங்கள் கேட்டீங்க இது 2000-10,000 தரணுன்றதுல நம்மளோட கோரிக்கையிலேயே முதலமைச்சர் வந்து நம்மளுடைய பிரதமருக்கு முதல் நாள்லேருந்து சொன்னதும் சரி, வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு ஒரு முறையும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லையும் சரி, நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க, அன்ஆர்கனைஸ்டு 1000 கொடுத்தது இல்லாமல் ஒருத்தருக்கும் இந்த உணவுப் பொருட்கள் இலவசம் இல்லாமல் 2000 ரூபாய் நான் தர வேண்டியது இருக்கிறது அப்படின்றதுனால எக்யூப்மெண்ட்ஸுக்கு 3000, இதுக்கு 9000-13000 கோடியும் நேஷனல் டிசாஸ்டர் முதல்வர் என்ன கேட்க வேண்டும்? ஊரடங்கு நீட்டிப்பு 51% சதவீதத்தினர் வாக்களிச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் சார், ஊரடங்கு நீட்டிக்கணும்னு கிட்டத்தட்ட 51% சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கோ? அதாவது நோய் தொற்றில் இருக்கிற அச்சம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற அச்சம், இந்த இரண்டையும் ஒப்பிடுகிற போது தற்போதைய நிலையில் நோய் தொற்றின் அச்சம் தான் மேலோங்கி இருக்கிறது என்பதை இந்த மதிப்பீடு நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அதிலிருந்துதான் நான் இந்த கேள்வியை கூட என்ன உத்தரவாதம் என்கிற கேள்வியையும் எழுப்பினேன்.
சகோதரி சசிரேகா உட்பட ஆளுங்கட்சி தரப்பினருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், எதிர்கட்சியினர் சொல்லுவதை அரசியல் அடிப்படையில் பார்க்க வேண்டாம். நாம் அதாவது ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை போல ஒவ்வொருவரும் சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கொரோனா தொற்றை எதிர்த்து உலகளாவிய அளவில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப தொற்று பரவலை தடுப்பதற்கு நம்மால் ஒத்துழைக்க முடியும், பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு நம்மால் ஒத்துழைக்க முடியாது. அது முழுக்க முழுக்க ஆட்சியில் இருப்பவர்களின் பொறுப்பு. ஆகவே இந்த இரண்டில் எது பிரையாரிட்டி என்ற கேள்வியை நாம் எழுப்பவே கூடாது. ரெண்டுமே முக்கியம்தான், இரண்டுக்குமே சமமான முக்கியத்துவத்தை தந்தாக வேண்டும். ஆகவே கொரோனா தொற்று தடுப்பதற்குரிய நடவடிக்கை அதுதான் மிக மிக முக்கியமானது. இது தொடக்கத்தில் இந்த ஊரடங்கு நீடித்தால் வறுமையும் பொருளாதார நெருக்கடியும் இதைவிட முக்கியமான பிரச்சனையாக மாறும். அது வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தளர்வு தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த தளர்வால் தொற்று உருவாவதை தடுக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிற போது அதற்குத்தான் அரசு ஒரு உத்தரவாதத்தை நமக்கு தர வேண்டும். என்ன உத்தரவாதம் என்றால் நான் நீங்க தைரியமா இருங்க, நாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். நன்றி. இது வந்து ரொம்ப மூடத்தனமான ஒரு கேள்வி அல்ல, அச்சத்திலிருந்து பீதியிலிருந்து எழுகிற கேள்வி. இது மக்களின் உணர்வு, அதை நான் பிரதிபலிக்கிறேன். குபேந்திரன் சார், நீங்க சொன்ன கருத்தை மக்களும் ஒரு விதமான அச்சம் இருக்கோ, மே 3ன்றது இன்னும் இந்த போர் முடியல, இன்னும் ஒரு ஒரு சில மாதங்கள் தேவைப்படுன்ற எண்ணத்துல மக்கள் இருக்கிறாங்களா குபேந்திரன் சார்? நிச்சயமா அந்த கிராஃப்ல கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, தவிர அந்த கிராஃப்க்கு இறங்கவே இல்லையே. ஸோ நீங்க கிராஃப் இறங்காத பட்சத்துல நீங்க எப்படி நம்ம தளர்வு கொடுக்க முடியும்? ஒரு மாவட்டத்துக்கு தளர்வு கொடுத்தால் அது இன்னொரு மாவட்டத்துல பயணங்கள் சிக்கலாகி கொண்டே இருக்கும். இந்த தளர்வு என்பது சிக்கலை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர குறைக்க செய்யாது. நான் முதல் அமர்வில் எனக்கு நேரம் அதிகமாக கொடுக்கவில்லை, சில இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கின்றன. அதாவது நீங்க வெளிமாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இங்கு எடுக்கப்பட்டு வருகிறது, இங்கிருந்து வெளியே செல்ல விரும்புபவர்கள் எத்தனை பேர் என்ற பட்டியலை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அதே போன்று மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை நோக்கி வருகின்ற புலம்பெயர்ந்த தொழில் எத்தனை பேர், நம் நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து அவர்களை பரிசோதனை செய்து அவரவர் ஊருக்கு கொண்டு சேர்ப்பதை மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலத்திலிருந்து செல்கின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் பரிசோதனை செய்து அவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களிடம் பேசி அவர்களுக்கான வாகனத்தை ஏற்பாடு செய்து அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி தளர்வு ஏற்படுத்த முடியும்? வருகிறவரையும் நீங்கள் சோதித்து உள்ளே வர வேண்டும், இங்கிருந்து அனுப்புவர்களையும் சோதித்து வெளியே அனுப்ப வேண்டும். இப்படி போன்ற சூழ்நிலையில் நீங்கள் அரசு பள்ளிகளில் கோயில்களில் கொடுக்கின்ற அன்னதானங்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசு கோயில்களில் அன்னதானங்கள் செய்து வருகின்றன, இன்று நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கான காய்கறி அரிசி எல்லாம் நன்கொடைகள் மூலமாக வருகிறது. அதை அந்தந்த அங்கங்கு பள்ளிகளில் கல்லூரிகளில் சமுதாய நலக்கூடங்களில் உணவில்லாதவர்களுக்கு உணவு போடலாம், அதை நிறுத்த வேண்டாம். இது மாதிரி கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நன்றி. நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க. அந்த முதல் கட்ட நேர குறைப்பை நீங்க இரண்டாவது கட்டத்தில் முழுமையான கோரிக்கையா மத்திய மாநில அரசுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி சார் குபேந்திரன் சார். டாக்டர் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? பல தொற்று நோய் நிபுணர்கள் வந்து ஊரடங்கு நீட்டிப்பு தீர்வாகாதுன்னு சொல்றப்ப மக்கள் வந்து ஒரு வித அச்சத்தில் இல்லைன்னோ சில நாட்கள் நீட்டிக்கலான்னு சொல்றாங்களோ? ட்விட்டர் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் பீப்புளுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது பாட்டாளி மக்களினுடைய உணர்வையோ பட்டினியோ பாதிப்புகளையோ அது பிரதிபலிக்காது. ஆகவே இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸினுடைய தங்களுடைய உயிரை பற்றிய பயத்தை தான் பிரதிபலிக்கிறது. நான் சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். நாம் எங்கெங்கெல்லாம் ஊரடங்கை ரத்து செய்ய முடியுமோ அங்கெங்கெல்லாம் விஞ்ஞான ரீதியில் முடிவு செய்துவிட்டு பரவலான டெஸ்ட்களின் சோதனைகளின் அடிப்படையில் ஊரடங்குகளை ரத்து செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதி செய்ய வேண்டும். சென்னை போன்ற மாநகரங்களில் ஊரடங்கு சட்டத்தை நாம் விளக்க முடியாத நிலையில் இங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு குறைந்தபட்ச 10,000 ரூபாயாவது நாம் உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் மக்கள் பிரதிநிதிகளை, மக்களை திருமாவளவன் சொன்னது போல அவர்களை அரசாங்கம் முடிவெடுக்கும் அந்த கூட்டத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த பேண்டமிக்கை நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி சார். சசிரேகா, ஊரடங்கு நீட்டிப்பு அப்படின்றதுக்கு இப்ப நீங்க முதல்ல சொன்னது மாதிரி மக்கள் தயாரா இருக்கிறாங்க,
நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீட்டிக்கக்கூடிய இடத்தில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ மேல் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துடலாம், ஆனால் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சில உத்தரவாதங்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இல்லை, கீழ்நிலைகளும் இருக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை ஆகும். வர்க்க ரீதியாக சொல்லலை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கவர்மெண்ட் எல்லாம் செய்திருச்சு, இவங்க சொன்ன மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்காங்கன்னு சில நடைமுறை பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது இந்த ஊரடங்கு இருப்பதனால வேலை வாய்ப்புகள் எக்கனாமிக்கலாக அவர்கள் பாதித்திருப்பது போன்ற விஷயங்கள் அது முழுசாக இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது ஒரேடியாக. ஆனால் இந்த ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும்ன்றது அது அனைவருடைய கோரிக்கை தான். அதை ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் இதை ஏன் மக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அத்தியாவசிய தேவைகளுடைய தட்டுப்பாடு எதுவும் இல்லை, அத்தியாவசிய தேவைகளும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் மளிகை பொருட்களுக்கும் பயங்கர விலையேற்றம்ன்றது கிடையாது, அதற்கான உத்தரவாதங்களும் மக்கள் வெளியில் சார் சில விலையேற்றங்களை நான் அவங்க கிராமத்திலேயே பார்க்கறேன்னு கோடிட்டு இல்ல கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க யார் மக்கள் கிட்ட ஜெனரலா போய் கேட்டு பாருங்க, இந்த பொருள் அதிக இன்னும் வழக்கமா பாத்தீங்கன்னா தக்காளி 20 ரூபாய் வித்தது, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது நம்மளுக்கு. மளிகை பொருட்களும் 500 ரூபாய்க்கு 19 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அரசே உங்களுக்கு கொடுக்குது. காய்கறிய பாத்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு 10 காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை காய்கறி சந்தைகள்லேருந்து, அது மக்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறதால தான் அவங்க நீட்டிக்க வேண்டும்ன்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அத்தியாவசிய தேவைகளுக்கான உத்தரவாதம் இருக்கிறதுனால இருக்கிறது, அது தட்டுப்பாடும் கிடையாது. இல்ல ஒண்ணே ஒண்ணு, இதுல இல்ல ஒண்ணே ஒண்ணு டைம் டைம் மட்டும் இல்ல, இல்ல இல்ல சிறப்பா இதை செயல்பட்டு இருக்காங்க. அண்ணன் திருமா கூட சொன்னாங்க, இது அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே மாதிரி குபேந்திரன் சொன்னாரு, அங்கங்க உணவுகள் அதற்கெல்லாம் சேர்த்து தான் அம்மா உணவகங்களையும் கொடுத்துருக்கோம், கம்யூனிட்டி கிச்சன் கொடுத்துருக்கோம், வெளிமாநில தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்கோம், இது எல்லாம் அரசு சிறப்பா செயல்படுத்தி இருக்குன்றதுல இந்த மக்கள் இல்ல ஒண்ணே ஒண்ணு பார்சியலான தளர்வு அப்படின்றத மக்கள் விரும்பலையோ, ஒண்ணா ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்ல ஒட்டுமொத்த ஊரடங்கு அப்படிதான் மைண்ட் செட்ல இருக்காங்களா ஷியாம் சார்? இல்ல, மருத்துவர் கூறியபடி அந்த ஊரடங்குல அந்த உயிர் பயம் தெரியுது. ஆனா நம்ம ரெண்ட டிஃபரெண்டா பார்க்கணும், ஊரடங்கு வேற, முடக்க நிவர்த்திங்கிறது வேற. இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஊரடங்கையும் தொழில் முடக்கத்தையும் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனால் அப்படி நம்ம இருக்க முடியாது. மே 30ஆம் தேதி பிறகு ஜூன் 1ஆம் தேதி ஆஹா வெளுத்தது போராடா வெற்றி வெற்றின்னு சொல்லி தேசிய கொடியெல்லாம் குடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஊரில் போறோமா? நிச்சயமா இல்ல. எந்த மாதிரி தீவிரமா போய் அழிக்கவே முடியாது, அதற்கான பாசிபிள் இல்ல. ஆக நம்ம தீர்ந்து விக்டரி ஒவ்வொரு பகுதி பகுதியாக வந்து வெற்றி கொண்டே போக வேண்டும். அதற்கு பிறகும் ஊரடங்குக்கு நிகரான சுய கட்டுப்பாடு தேவை. ஒரு போரில் வெற்றி பெறுவதற்கு கட்டுப்பாடு என்பது கவசம் என்றால், சுய கட்டுப்பாடு என்பது ஆயுதம். ஏது சுய கட்டுப்பாடு? இதை பிரதமர் சொல்றாரு, வெச்சு துப்பிட்டே இருக்கிறீங்க, இது எவ்வளவு மோசமான விஷயம், இப்ப மாதிரி குடுத்துக்கங்க. உண்மை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நமது சிவிக் டியூட்டி. நாம் எப்படி பொது வழியில் நடந்து கொள்கிறோம், முன்னேறிச்சுட்டு ஏறுறோம், பஸ் தான் விடமாட்டோம், சினிமா தேட்டர் தான் ஓடி போவோம், இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். பொது வழியில நாகரிகமா நடந்துக்கணும், இடைவெளியை கடைபிடிக்கிறோம். எது வரைக்கும்? நன்றி சார், ஐவருக்கும் நெஞ்சா நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவு ஆட்டம்.